வணக்கம் உறவுகளே. பாரிஸில் வந்து ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. ஒரு ஈழத்தமிழர் வந்து அறை வாங்கியிருக்கிறார். ஒரு சில்லறை தகராறு, ஒரு சில்லறை பிரச்சனையை தீர்க்க போய் இவராக அறை வாங்கி வந்திருக்கின்றார். என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாரிஸில் வந்து ரெண்டு தமிழ் குழுக்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. அது ஒரு சில்லறை தகராறு தான். ஆனால் அந்த சில்லறை தகராறு வந்து அப்படியே விட்டிருக்கலாம். ஆனால் அதை வந்து அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருவர் அவராக போய் தீர்க்க முற்பட்டு காதை பற்றி அற வாங்கி கொண்டு வந்திருக்கின்றார். அவர்கள் யாருமே அழைக்காமல் இவராக போய் அவைண்ட காதில் ஏறியிருந்து இலவச அறிவுரை சேவையை வழங்கியது தான் இந்த துர்சம்பவம் அவர்களிடம் பெற்றிருக்கின்றது. இவருக்கு போட்ட போடியில் அதுக்கு பிறகு அந்த ரெண்டு குழுக்களுக்கிடையிலான பிரச்சனை வந்து சுமூகமாக தீர்ந்துள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. அந்த அளவுக்கு வந்து இவருக்கு அந்த உள்ள வெறியை வந்து இவர்லேயே காட்டியிருக்கிறாங்க. காட்டினோடனே அப்புறம் எதிர்க்கி அடிக்க வேண்டிய அந்த அவன் வெறி இல்லாமல் போயிட்டுன்னு நினைக்கிறேன். அதோடு அப்படியே அந்த பிரச்சனை சுமூகமாக தீர்ந்திருக்கிறது. அடி வாங்கினால் வந்து பாரிஸில் அங்கே இங்கே சொல்லி கொண்டு தெரிகிறாராம். இந்த மாதிரி இவங்க வந்து பொழுதுபோக்கு தான் ரெண்டு டீமும் கொழுவி இருக்கிறாங்க. தான் இடையில போய் தெரியாமல் சிக்கிப்பட்டு தன்னை வச்சு நல்லா ஃபன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுதுருக்கிறார். இது சரியன்னா எங்களை பொறுத்த வரைக்குமே சொல்லுவோம். ஏன்னு சொல்லி சொன்னால் சண்டைன்றது நான் பிறக்கிறதுக்கோ நீ பிறக்கிறதுக்கோ இல்லை உண்டு அப்பன் தாத்தன் என்ற அப்பன் தாத்தன் பிறக்கிறதுக்கு முன்னமிருந்தே இருக்குது. அது எல்லா காலத்துலையுமே சண்டைன்றது இருக்குது. இது இனியும் இருக்குது, இப்போவும் இருக்கத்தான் போகுது. இந்த உக்ரைன் ரஷ்யங்காரன் சண்டை பிடிக்கிறான், அவ்வளோ பெரிய நாடு எவனாவது போய் அறிவுரை சொன்னவனா? இல்லை, அவன்ட பாட்டுக்கு சண்டை பிடிக்கிறான், அப்படியே இவங்க பார்த்து கொண்டு இருக்காங்க, வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கான். இஸ்ரேல் பலஸ்தீனக்கெல்லாம் சண்டை பிடிக்கிறான், அவனை அறிவுரை சொன்னவனா? சொல்கிறான், எடுபடுதா? இல்லை. பிறகு எதுக்கு ஏன் அந்த ரெண்டு சில்லறை பிரச்சனை சண்டைக்கெல்லாம் போய் அறிவுரை சொல்லி கொண்டிருக்கிறீங்க? அவனவன் சண்டை பிடிக்கிறான், அது அதோட இயற்கை என்ன? முடிஞ்சால் வேடிக்கை வர, இல்லைன்னா தள்ளிப்போ விலை போய் அட்வைஸ் எல்லாம் சொல்லாது. அது பிரயோசனம் இல்லை என்னதால். வேறு யாராவது அட்வைஸ் சொல்கிறாக்கிட்டு இருந்தால் அவன் கொமெண்ட்லாம் உங்களோட அட்வைஸ் எல்லாம் சொல்லுங்கள், எங்களுக்கு உதவியாக.